ओम नमो सिरिधि साई, ओम नमो सिरिधि साई, ओम नमो ज्ञान ज्योति, ओम नमो ज्ञान ज्योति। கள்ளிப்பட்டு சந்தையில் சண்டையிட்டு குழப்பம் செய்ததற்காக கவர்மெண்ட் மாப்பிள்ளை என்று அழைக்கப்படும் சுந்தர பாண்டியனுக்கு இபிகோ 75வது செக்ஷன் படி 3 மாதம் 2 நாள் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. கால் வலியா அறிவு இருக்க உங்களுக்கு நடு ரோட்ல நிக்கறியா பிரேக் பிடிக்காம மேலே ஏத்திருந்தானே ஏமாந்த ஏத்தோட என்ன வேணும் உனக்கு உன்கிட்ட நான் கவர்னர் பதவியா கேட்க போறேன் கள்ளுப்பட்டிக்கு போனா வண்டில இடம் வேணும்பா வண்டில இடம் இல்லையே இருந்தா ஏறிக்கட்டுமா இருந்தா ஏறிக்க தள்ளிக்க ராஜா என்ன அது இது டிரைவர் சிட்டியா ஏம்பா இடம் இருந்தா ஏறிக்கன்னு சொன்னேன் இருந்தது ஏறிக்கிட்டேன் உனக்கு வேணா இடம் இருந்தா ஏறிக்க போடா மாப்ள ரிலீஸ் பண்ணிட்டாங்களா போலாமா ரைட்டடா கையா டாய் சொக்கா என்ன சிட்டுகளோட உள்ளாச பயணமா சும்மானே நேரா முள்ள விட்டு தான் போறேன் சொல்லி வைக்கிறேன் பா டாடா சீரியோ என்ன டேய் அவன் பாட்டு வண்டி எடுத்து போயிட்டு இருக்கான் அவன் அண்ணன் என்னன்னு கொஞ்சம் குழம்பிட்டு இருக்கேன்
கண்ணி கழியாத பசங்க கிழமை ஓடிட்டு இருக்கீங்க வேமா வாங்கடா நாலு கால் பாச்சல வர வேண்டாமா உங்க வாடகை பணத்தை வாங்கி நான் ஒன்னு வாயில போட்டு மாட்டேன்டா மொத்தமா சேர்த்து கட்டி வச்சு தான் போறேன் இந்த கவர்மெண்ட் மாப்பிள என்னைக்கும் யோகியஸ்த மானஸ்த கௌரவஸ்த நாணயஸ்த அம்மாங்களா வணக்கம்மா இப்பதா எப்போ வந்த இப்பதான் முதலாளி வந்துட்டு சௌக்கியமா நான் சௌக்கியமா இருக்க முதலாளி என்னடா இது பேப்பர் முதலாளி உனக்கு படிக்க தெரியுமாடா தெரியாது எனக்கு சுத்தமா தெரியாது நீ படிப்ப அடே என்ன போய் வந்தா இந்த ஏரியாவிலேயே யாருக்கு தெரியாது தமிழ் பேப்பர் வாங்கினாலும் பரவாயில்ல என்ன தைரியம் இருந்தா இங்கிலீஷ் பேப்பர் வாங்குவேன் உங்க பொண்ணு படிக்கணும் சொல்லிச்சு முதலாளி அதான் வாங்கிட்டு வந்தேன் உனக்கு ரொம்ப இதா உனக்கு பாப்பா கடிச்சுனா ஏதாவது பொம்மை போட்டது இல்ல ஒரு மாதிரி குரங்கு போட்டது சினிமா அடிக்க போட்டு வாங்கிடலாம் எல்லாம் சேர்ந்து பாக்கலாம் இல்லையா இதை எப்படி தான் மறிக்கிறானுங்களோப்பா இதை பார்த்தாலே எனக்கு கிரகிறது இல்லப்பா எப்படி தான் முதலாளி போன வாரம் இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தேன்னா மயக்கம் போட்டு வாந்திருக்கேன் ஏய் பாருங்க முதலாளி இந்த உலகத்திலே மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் வாந்தி எடுக்கிறது இவனா தான் வரல இருப்பான் புழுகிற முதலாளி நான் போறாளி முதலாளி அப்படி இப்படின்னு கைது போட கத்துட்டு நான் போட முதலாளி கையெழுத்தா போட முதலாளி இவனை கூட்டு வரலாம் முதலாளி அட கையெழுத்து போட்டு கத்துக்கலாம் போறத பத்தி கவலைப்படல அங்க அடி யார் வாங்குறதா யோசனை பண்றேன் வா தம்பி வா எப்ப வந்த நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேங்கம்மா என்னங்கம்மா நீங்க தான் இப்படி துரும்ப அழைச்சு போயிட்டீங்க சிரிச்சுப்போ இல்ல அவன் சொன்னது நியாயம் தானா இல்ல தர்மம் தானா சரி விடு என்ன டே அவன் அழைச்சு போயிட்டான அது என்ன முதலாளி ஜெயிலுக்கு போவதுல இருந்து எல்லாரும் எங்க கிளச்ச மாதிரி திட்டுறாங்க சும்மா இருப்பா ஏற்கனவே ரெண்டு தடவை கடவு நிலவெல்லாம் இடிச்சு மாத்தி ஏகப்பட்ட செலவாயி போச்சு இந்த உடம்பையாவது அப்படியே வச்சுக்கமான முந்தானது காலிலே விழுந்துட்டேன் ஏன் முதலாளி உங்க அந்தஸ்து நீங்க அம்மா கால வேலாம முதலாளி கதவு சேர்த்து அப்பா கால விழுந்தாரு சிரிச்சு பேச இப்படி கெட்டு உட்காந்துக்கியா தொடையில ஏறி உட்காந்துக்கியா மரியாதை இல்லங்க என்ன மரியாதை சரி நீ போயிட்டு நான் சாயங்காலம் சரி அப்ப வர முதலாளி அது வந்து இந்த சம்பள பணம் அப்படின்னா முதலாளி உங்களுக்காக தாராறு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் போல வந்துட்டு இருக்க நீங்க தான் சம்பளம் சம்பள பணம் அடுத்தவனுக்கு சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு மறந்து மறந்து போகுது சரி நல்லா கணக்கு போட்டு பார்த்து சொல்லு மூணாவது மாசம் 15ஆம் தேதி ஜெயிலுக்கு போயிருந்தாப்ல இப்ப 6ஆவது மாசம் 15ஆம் தேதி வந்திருக்காப்ல பைத்தோன் பைத்து பைத்து பைத்த 30 9 மாசம் முதலாளி மூணாவது மாசம் போனா 4ஆவது மாசம் 5ஆவது மாசம் 6ஆவது மாசம் 3 மாசம் தான்டாச்சு. எதுக்கு இன்னைக்கு தான் கவர்மெண்ட் மாப்ள ஜெயில இருந்து வந்திருக்கான் கை நிறைய காசு வச்சிருப்பான் இன்னைக்கு அவன் தெய்வால நல்லா குடிப்பமே எங்களை பெத்த தாய்களுக்கும் கூட இந்த அளவுக்கு கவனிக்கலண்ண அந்த ரேஞ்சுக்கு எங்களை நீங்க கவனிக்கிறீங்கண்ண அப்படி போறீங்க குட்டி அண்ணே நீங்க வெளியில இருந்தாலே எங்களுக்கு பகலு நீங்க உள்ள போயிட்டா ஒரே கூட வழி இல்லண்ண
இந்த ஊர்ல எவன் எங்களை மதிக்கிறான்? நீங்க தான் எங்கள் தெய்வம். எல்லாருமா சேர்ந்து என் காலில் விழுந்து என்ன தெய்வமாக்கி ஃப்ரேம் போட்டு மாட்டலான்னு பாக்குறீங்களாடா? நான் கோவத்துல இருக்கண்டா எல்லாரையும் மீச்சிருவேன். செட்டப் பண்ண அமைச்ச ஆள வர காணா? யாரு என்ன? யாரா? நல்லா லட்சணமா செக்க செவேல் நான் அழகா இருப்பான் அவனை சொன்ன சொக்கனா அவனை நம்பாதீங்க. பையன் வண்டி தொடங்கிறவன பிராடு. டேய், அது பண்ண கொடுக்குற பத்தி என்ன கருத்து சொல்லும்? நான் கேட்டுக்கிறேன். நீ பண்ணார பண்ணி நான் புறாடா உன்ன. அவனை விடுறடே, போன காரியம் என்னாச்சு? தலைவா பார்த்தி ரெடி போகலாமா? மலி போயிட்டியா? இதோ அடேங்க பாரு. எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். நான் வரேன்னு சொன்னியா? போட்டதே கொடுத்துருக்கேன். சரி போய் சரி போ. இதை என்ன பண்றது? அவட்ட கொடுத்துருவா? ஐயோ மைனர் மாதிரி கட்டிட்டு அசத்து கையிலயா? சரி, எந்த வீடு? அதோ தெரியுது பத்தியா, அந்த வீடு தான். என்ன விஷயம் இதெல்லாம்? என்ன வேணுமா? ஒரு லட்ச ரூபா பணம், அப்படியே ஒரு மச்சி வீடு, நல்ல பம்பு செட் எல்லாம் போட்டு. காணி நீளம் வேண்டும், பராசக்தி காணி நீளம் வேண்டும். போங்கடி, இம்புட்டு உன்னால கொடுக்க முடியாது. அதனால நான் கொடுத்த காசுக்கு குஷி வேணும், வேற என்ன வேண்டும்? ஆமாங்கண்ணே, இந்த பூவை எப்படி தலையில வச்சுக்கிறா இல்ல படுக்கையில பிச்சு போடணுமா? உன் டேஸ்ட் எனக்கு தெரியாது பாரு, சொன்னா அதே மாதிரி செஞ்சிருவேன். வெளியே போட. என்னது போடாவா? என்ன போட நான் சொன்ன? ஆமா டாவா. இந்த பாருங்க, இந்த டான்ற வார்த்தை மட்டும் நம்ம காலையில விழுந்ததே இல்லைங்க. ஏதோ நீங்க லட்சணமாக இருக்கிறதால பொறுத்துக்கிறங்க. இந்த கட்டில எங்க மாறுது? என்ன இவ்வளவு பெரிய வீடா இருக்குது? நீ தனியா இருக்கியா இல்ல கும்பலா வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்கியா? எங்க சத்தத்தையே காணும்? குழந்தைங்க எல்லாம் எங்க? சரி சரி, மணி பத்தாச்சு இல்ல, எல்லாம் போய் செட்டிலா இருக்குங்களா? இந்த பாரு, மணி 12 ஆச்சுன்னு போய், நான் கூட தூங்கிடுவேன். நான் கொட்டு விட்டு நீ பார்த்தது இல்லையே, ஏழு ஊரு கேட்கும். அப்புறம் உன் தூக்கம் கேட்டு என் வேலை நடக்காம போயிரும். என்ன 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 போய் மிஸ்டர் கிஸ்டர்னு? நான் ஒரு நாயிக, என்ன அப்படியே கூடாதீங்க. இனிமே நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்க. தப்பான வீடுன்னு தெரிஞ்சு சரியாதான் வந்திருக்க. அவன் எழுதி கொடுத்திருந்தா கூட ஏத்த வீட்டுக்கு போயிருப்பேன். நின்னு தா அந்த வீடுதான் காமிச்சு போனான். ஓஹோ, உனக்கு ஓடி பிடிச்சி விளையாண்டாதான் மூடே வருமா? அப்ப நான் ரெடி. பளிங் ஜடு குடு 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 பளிங் ஜடு குடு ஜடு குடு ஜடு குடு ஜடு குடு. மா பாத்துமா, அருவாமணம் அது, கையை வெட்டிக்கு போறேன். மரியாதையை வெளியில போயிடு, இல்ல வெட்டி புதைச்சிருவேன். முதல்ல அது கத்திரிக்காய வெட்டுதான் பாரு, அப்புறம் என்ன வெட்டு. முடிஞ்ச ஒன்ன வெட்டுவேன், இல்லனா என்னையே நான் வெட்டிக்குவேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உயிரோடு என்ன நீ தொட முடியாது. என்னடி பணத்தை வாங்கிட்டு 10 நிமிஷம் போடுற? வாய் மூடு. தட்டி கேட்க யாரும் இல்லாத அனாத பொண்ணுங்கிற தைரியத்துல தானே இங்க வந்து கலகம் பண்ணிக்கிட்டு இருக்க. தைரியம் இருந்தா தொடர பார்க்கலாம். தொடர தொடர. விலாசம் மாறி வந்துட்டேன், வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. எங்க போன அந்த நாய்? யார் யாரு எவன்டா? இவன் நைட்ல வந்து இம்சை பண்ணிக்கிட்டு படுத்துங்க.
படுக்கு பாருங்க. படுறா கம்னாட்டி படுறா. யாக்கோ யாக்கோ என்ன சில ரவுடி தெரிஞ்சிட்டு வராங்க, யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க, நான் அந்த போட்டு ஒளிஞ்சிருக்கேன். எங்க ஒரு முக்கியமான ஆளை காணா போன இடத்துல வில்லங்கம்மா சொக்கம் கூட மோட்டர் ரூம்லதான் ஒளிஞ்சிருக்கான். நீங்களும் போய் ஒளிஞ்சுக்கங்க. அங்கயா இருக்க பின்னால ஏதோ ரவடிங்க எல்லாம் துரத்திட்டு வர்றதா சொன்னா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ரவுடிங்க துரத்திட்டு வராங்கன்னு சொன்னா யாரும் பொங்கிராதீங்க, நான் பைசல் பண்ணிக்கிறேன். என்னப்பா புது பணக்கார செல்லப்ப சேர்ற எம்எல்ஏக்கு விருந்து வச்சு அஸ்தராரு, என்ன விஷயம்? அட என்ன விசேஷம், பண்ற கள்ளச்சாராய வியாபாரத்தை கண்டுக்காம இருக்கிறதுக்கு எம்எல்ஏ கமிஷன் கமிஷன் கொடுப்பாரு. நம்ம சம்சாரமுங்க சைஸ்லாம் பெருசுங்க, அது வஞ்சனையெல்லாம் தின்னு அப்படி ஆயிப்போச்சு. போடு என்னங்க திடீர்னு சொன்னோம், ஏகப்பட்ட அமக்கல பண்ணிருக்கீங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க வீட்டுக்காரு எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றாருன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். அஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். அதே நம்ம ஏரியாவுக்கு எந்த அரசியல் தலைவர் வந்தாலுங்க நம்ம வீட்டுல தானே சாப்பிடுறது. என்னதான் இருந்தாலும் நம்ம மாவட்ட செயலாளரை மேடையில வச்சு அப்படி பேசிட கூடாதுங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. என்ன தகராறுங்களா? இல்லீங்க, அது நம்ம உள்கட்சி பிரச்சனை, உங்களுக்கு புரியாது. சரி, உனக்கு புரிஞ்சதாயா? புரியுது. அவன் அந்த புடி புடிக்கணும்னு வச்சுக்க, அவ வளர்ந்து நம்மள அமைக்க முடியும். அவனை தொலைக்கிற வரைக்கும் நீ நிம்மதி இல்லையா? யோ மாவட்டம் பெரிய கொம்பாயா, அவன் நேற்று வந்தவையா கட்சிக்கு, அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுற நீங்க கேட்டீங்களா? அந்த அந்த கொஷ்டி தந்தவையா? இங்கேயும் பேசுவா அங்கேயும் பேசுவா, நம்பாதீங்க. யோ கண்ட இடத்துல வாய வைக்காதீங்க, ஒரே இடத்துல வாய வையா. ஏண்டா விருந்துக்கு வந்த இடத்துல சாப்பிட விடுங்கடா, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பேப்பர்ல அறிக்கை விட்டு அடிச்சுக்கிறாங்க, நாம லோக்கல் மேடையில் அடிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஜனங்களா பார்த்து செருப்பால் அடிக்கிற வரைக்கும் நாம திருத்த போறது இல்லையே. சாப்பிடுக்கடே சாப்பிடுக்கடா. ஏனுங்க இவ்வளவு நேரம் பேசிட்டதெல்லாம் நம்ம கட்சிக்குள்ளேயே நடக்கிற சண்டைங்களா? ஆமாங்க, நல்ல கட்சிங்க. என்னடி திறமை மாதிரி அடிச்சுக்கானுங்க, விட்ட கடிச்சிருவானுங்க போல இருக்கு. டக்கர் ஃபைட்ரி தின்னு தொலை போ. ஊரே பயப்படுது, நீ அந்த பொண்ணுக்கு பயப்படுற? கேள்வியா கேக்குற? கழுத புள்ள, இந்த ஊர்ல யாருக்கும் அந்த பயந்து இல்லடா. அண்ணாஷ் ஒரு பொண்ணை பார்த்து வேட வச்சுட்ட, எல்லாம் நீ பண்ண ஏற்பாடு தான்டா. அந்த பொண்ணு போயிட்டு பாரு. யோ சீக்கிரமா வண்டி அடியா, பரீட்சைக்கு நேரம் ஆச்சு. இந்த ஓட்ட வண்டியில போறதுக்குள்ள பரீட்சை முடிஞ்சிரும் போல இருக்க. நீ எல்லாம் பரீட்சை எழுதி என்ன தகிழிக்க போற? பேசாம உங்க அப்பனை நல்ல நாளா பாக்க சொல்லு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம். முதலாளி புதுசா ஒரு பிரஷர் வாங்கியிருக்காரு, அதுக்கு ஒரு டிரைவர் தேவை. மாச சம்பளத்துக்கு உங்க கூட்டியார் சொன்னாரு. யார வேலை கும்பிடுறா?
என்னையெல்லாம் வேலைக்கு வர இஷ்டம் இல்லனா விட்டுற வேண்டியதானே, எதுக்காக அவங்களை அப்படி போட்டு அடிக்கணும்? இந்த புது பணக்காரர் இன்னைக்கு வேணா ஊர ஆளலாம், ஆனா ஒரு காலத்துல மாத்தி கட்டுறது கூட வேட்டி இல்லாம கட்டின வேட்டியை கசக்கி கட்டினவன். இவனுக்கு எங்க வீட்டுல நாய்க்கு ஊத்துற மாதிரி தான். அருகானே, சாப்பாடு எல்லாம் நிறைய இருக்கு, நீ சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. சரி தாயி. ஆமா, புளி ஊத்து பிறகு வச்சோம்னா கூச்சப்படாம நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. மார்வாடி ஒட்டியா மலேரியா ஜுரமாம்பாங்க, சர்ரு ஏறிடுச்சு, வட்டி அசல முழுங்கி, அசல் வட்டியை முழுங்கி, இப்ப ரெண்டும் சேர்ந்து என்ன முழுங்க போகுது? வர 20ஆம் தேதி நம்ம வீடு எஸ்டேட்டு ஏலம் போக போகுது. கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. என்னங்க பாத்தி ஆர்டர்வா பேசி சமாதானமா போல? தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தானே கோர்ட் ஆர்டரே வருது. என்னங்க அம்மாவிகிட்ட 400-500 ரூபான்னு நகை இருக்கும்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதை வித்தாவது ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு மார்வாடி கிட்ட கை நீட்டி கடன் வாங்கினதுக்கே குச்சப்பட்டேன்னா அவ கழுத்துல இருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுன்னு எப்படிதான் கேட்க முடியும்? நான் கேட்கலாமா? அதை அப்ப கொடுத்து சீதரண்டா. அள்ளி கொண்டு வந்தது உன் தகை போட்டு சீதர் மட்டும் இல்ல, இந்த புருஷனுடைய மானமும் தான். இந்த ஜென்மம் எடுத்ததை உங்களுக்காக நினைக்கிறவன், உங்களால மட்டும் எப்படிங்க என்ன பிரிச்சு பார்க்க முடியுது? இந்த மாறுல இருக்கிற மாங்கல்யம் ஒரு மஞ்சள் துண்டா இருந்த கூட போதுங்க, ஆனா உங்க கௌரவம் மட்டும் ஒரு குண்டு மணி அளவு கூட குறைய கூடாது. கழுத்து நிறைய நகையும் கைகொள்ளாம வளையலும் போட்டு மகாலட்சுமா நிற்பாங்க, அவங்கள போய் மூடிமா. என்னடா பண்ண சொல்ற? எல்லாம் என் நேரம் அப்படி. ஏன் நம்ம ஊர் அத்தாபுரி விவசாய சங்கம் இருக்குது, சொசைட்டி இருக்குது, எல்லாம் உங்க சொந்தக்காரர் தானுங்க. சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணாம அசலூர்ல ஒன்று போய் அடமான வைக்கலாம். மாமன் மச்சான் உறவு கொண்டாடின எல்லாருமே எனக்கு இன்னைக்கு வில்லாதி வில்லன் ஆயிட்டாங்க. சொசைட்டில பணம் இல்லையா, திடீர்னு பணம் கேட்டா எப்படிங்கிறாங்க. வேணா 25ஆம் தேதி தருவாங்களாம். ஏன்னா 20ஆம் தேதி ஏழம் போயிடும், உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒரு வெள்ளசுரம், வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சுக்கிட்டு இவங்க கூட உறவு கொண்டாடிட்டேன். இவங்கெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்து என்னை நடுத்தணும் நிறுத்தணும் பார்க்குறாங்க. நான் விட்டுருவேனா? என் வீட்டுக்குள்ள அமீனா வந்துருவானா?
சோமனூர் சொசைட்டி சேர்மன் பேசிட்டேன், ஆத்திர அவசரத்து கூட உதவாட்டி அப்புறம் சாதி சனன் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷன். அசலூர்காரனுக்கு இருக்கிற குருத்து கூட நம்ம உள்ளூர் பிரதேசங்களுக்கு எல்லாம் போயிடுச்சேன். பாவிங்க. சரி, நீ நகையை கொண்டு போய் கொடு, அவர் பணம் தருவார், வாங்கிக்கலாம். நானே நேரில் கொண்டு போய் கொடுத்துருவேன். ஆனால் அவங்கெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க, அவங்ககிட்ட கடனுக்காக கையேந்தி எனக்கு பழக்கம் இல்லையா. சோமனூர் சொசைட்டி பார்த்தா பொட்டிக்கிறையாடா இருக்குது. கத்த கத்தையா பணத்தை எடுத்து அறுக்கிறானுங்களா? இத்தனை பணத்தை ஒரே வாட்டி நான் கண்ணில் பார்த்ததே இல்லையா. இத்தனை பணத்தையும் மொத்தமாக எடுத்துட்டு நான் ரெண்டு பேர் தனியாக போயிட்டு இருக்குமே. விஷயம் தெரிஞ்சு 10-15 பேர் சுற்றி நின்று மிரட்டினான்னு வை, என்ன பண்ணுவேன்? 10-15 பேர் நின்றுவாங்களா? அப்படியே அவன் நின்றுட்டாலும் விட்டுருவோமா? நாங்கள் கத்தி எடுத்து வளர்ந்துட மாட்டோம். வந்து கத்தி வச்சுக்கிறீங்க எங்க? இதோ எங்க சோமனூர் சந்தையிலே வாங்கினேன். பட்டன் கத்தியா? டாய் ஹேமப்ல, இப்போ இந்த கத்தி எடுத்து உன்னை ஒரே ஏற்ற ஏற்றிட்டேன்னு வை, என்ன பண்ணுவேன்? என்ன மாமா? அட சொல்கிற, என்ன பண்ணுவேன் மாமா? என்ன மாமா தமாசெல்லாம் பண்ணுறீங்க, விளையாடாதீங்க மாமா. தமாசெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்பல? மாஞ்சு மாஞ்சு சம்பாதிச்சாலும் சாகருக்குள்ள இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, உன் கத்தி எடுத்து உன்னையே ஒரே ஏற்ற ஏற்ற போகிறேன். உன் உடம்புலேருந்து ரத்த வரலாம் வருவோம் தான், அதையெல்லாம் எடுத்து என் உடம்புல பூசிட்டு போகிறேன். பூசிட்டு முதலாளி முதலாளி பணம் கொண்டு வர்றது தெரிஞ்சு 10-15 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு ராமசாமியை குத்தி கொண்டு போட்டாங்க. நான் அடித்து பிடிச்சி ஓடி வந்தேன் முதலாளி அப்படின்னு அழுகி போகிறேன். எப்படி வேணாமா? சரி வந்து அட ஓட்டு. அப்பள எனக்கு வேற மாற்றம் தெரியல. என்னை என்னடா பண்ண சொல்ற? என்னை வந்துச்சுக்க. ராமசாமியை வெட்டி கொண்டு போட்டாங்க முதலாளி. பணத்தை போற எடுத்து ஓடிட்டோம் முதலாளி.
இதுக்கு மேல இந்த ஊர்ல எவனும் கேட்க மாட்டான். மணி எடுத்து ஆடுங்கப்பா, வியாபாரத்தை முடிங்க. கிழவா பணத்தை கட்டுறேன். ஆம்பளை துணியே இல்லாம என்ன வளர்த்து அளக்கிறதுக்கு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க. இப்ப சொல்லுங்க, நான் ஆத்திரப்பட்டது தப்பா? இல்ல, ஆனா ஆத்திரப்படுறதுனால மட்டும் இழந்ததை மீட்ட முடியாது இல்லையா? அமைதியா யோசி. அட கூடி, அட ஒரு ரவுண்ட் போடு கூட. ஹேண்டாங்க முதலாளி. அட இந்த நீ திருவிங்க முதலாளி. அட திருவிங்க முதலாளி. இந்த முருகன் அட தின்னு கொண்டாங்க. கொடுமை என்னன்னா, இப்ப நம்ம ஒரு பசுமாடு வாங்கி கட்டணும்னு வையே, டேய் பாரு சொல்லுங்க முதலாளி. அதுவா மேய்ச்சிக்கிட்டு அதுவா பால் கறந்து வந்து கொடுக்க. ஆமா முதலாளி. இது லட்ச ரூபா கொடுத்து வாங்கி ஓட்டர் கால் இல்லாம இங்க பாரு, இங்க பாரு பண்ணி மாநகர துப்பாதிக்கு முதலாளி, லட்ச ரூபாய்க்கு முதலாளி. வேண்டாம் முதலாளி, அப்படியே கெத்தா உட்காருங்க. நீங்களும் எழுந்திரிச்சா பயந்துட்டு நினைச்சுக்குவான், நான் பாத்துக்கிறேன். என்ன விசேஷம்? என்னப்பா, எங்க தெரிந்த ஒரே ஒரு ஜீப்ப யாரும் பாவிங்க எரிச்சிட்டாங்கயா. கஞ்சி கூட வழி இல்லையா? நீங்களா பார்த்து ஒரு டிரைவர் வேலை கொடுத்தீங்கன்னா நானும் எங்க அம்மாவும் அரவைத்து கஞ்சியாவது குடிப்போம். வேலை கேட்டு வந்தவன் எதுக்குப்பா செருப்பு கழட்டின? உங்க முன்னாடி நான் எப்படியா செருப்பு போட்டு வருது? பாவமா இருக்காடி. ஒரு சம்பளத்துக்கு பேசி கார் சேவை அவங்ககிட்ட கொடுத்துறேன். தம்பி கமிஷன் கமிஷன் கேப்பேன், கொடுத்துறேன். பாட்டுல கொஞ்சம் தான் இருக்கு. பட புரிஞ்சது முதலாளி, காடையும் கௌதாரியமா போட்டு வாட்டமான் வளர்த்து வச்சிருக்காருல்ல, அத கவிட்டு போறான். என்னப்பா இங்கே டேரா போட்டீங்களா? ஆமா சாமி, சுத்துப்பட்டி கிராமத்துல அண்ணா நாலு காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கு. பொழுது சாஞ்சா கஞ்சி காய்ச்சி குடுத்துட்டு இங்கே முடைக்கலாம்ல சாமி? முடங்குவீங்க. எவனாவது இழுச்சு வாங்கி கிடைச்சானே கைக்கு சிக்னல் சுட்டிக்கிட்டு கம்பி ஆயிட்டுருவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயா அப்படி எல்லாம் நினைக்காதீங்க, நாங்க மானசங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? பிச்சை எடுக்கிற மாதிரி வருவீங்க, அமாவாசை வந்ததும் எல்லாத்தையும் அமைக்கிட்டு போயிடுவீங்க. அந்த கதையில எங்க வேண்டாம், முதல் இடத்தை காலி பண்ணுங்க. ஏன்டா உங்களை காலி பண்ண சொல்றீங்க? இது நீங்க அப்பா விட்ட இடமா? ஊருக்குள்ள வந்தா உங்களுக்கு நட்டுக்கிட்டு தான் பாவ மயானத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஷயம் பண்றீங்க? யோ ஏன் இந்த பிச்சைக்காரன் எங்களுக்கு நீ வந்து உக்காந்து வாங்கிட்டு இருக்க? ஆமா, நீ பெரிய கோடீஸ் வர. யோ அதான் இருக்கிறவ இல்லாதவன் நல்லவன் கெட்டவெல்லாம் ஒன்னா படுத்திருக்கானுங்க. இங்க வந்து ஏன் பேதம் பிரிச்சு பாக்குறீங்க? யோ நீ இங்கே இரு, ஒரு ஓரமா சமைச்சு சாப்பிட்டுக்கோ. உன்னை எவனாவது ஏதாவது கேட்டா என்கிட்ட சொல்லு, பகிர்ந்துடுற. இது ஊர் கூடி முடிவெடுத்த பிரச்சனை, இதுலாம் நீ தலையிடாத. என்னடா ஊர் கூடி முடிவு பண்ணீங்க? இது நீங்க அப்போ விட்டுடமாடா? தெரியாம தான் கேக்குறேன். எம்எல்ஏ கூட சேர்ந்துகிட்டு புறம்போக்கு நடத்துல வீடு கட்டின நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுற. போடா புறம்போக்கு பண்ணாட. யோ இந்த நாயலை பத்தி நீ கவலைப்படாதியா? நீங்க இரு. அப்பா அத்தா பேர் தெரியாத அநாத பையெல்லாம் பஞ்சாயத்து பண்ண வந்துட்டான். Thank you.
சொந்தம் என்பது வெறும் சொல்லானது, அன்பு அதிலே தள்ளாடுது. அந்த சோகத்தை தான் மனசு தாங்க முடியல, ஒரு பாசத்துக்கு பொழுது இன்னும் விடியல. நான் கூடில்லாத துருவே ஒரு கண்ணீர் மலை அருள், நான் கூடில்லாத துருவே ஒரு கண்ணீர் மலை அருவே. சொந்தம் என்பது வெறும் சொல்லானது, அன்பு அதிலே தள்ளாடுது. அந்த கவர்மெண்ட் மாப்பிள அனாதையா? ஆமாம்மா, அவனை யாராவது அனாதன்னு திட்டா போதும் கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். அன்னைக்கு பூரா சோர் தண்ணி கூட இல்லாம சுருகாட்ட போய் உட்காந்துருவான். ஏ, அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்களா? அவன் எந்த ஒரு தாய் தகப்ப யாருன்னு யாருக்குமே தெரியாதுமா. நம்ம ஊர் தனக்கு சண்டைக்கு போயிட்டு வந்தப்போ வண்டியை பிடிச்சி வந்து சேர்ந்தவன் தான். பசிக்கு சோறு போட்டா யார் எதை சொன்னாலும் செய்வான். யாரும் இல்லாம வளர்ந்ததால இன்னைக்கு தட்டி கேட்க யாரும் இல்லாத அளவுக்கு ஆயிட்டான். ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கா சரியா போயிடும். நன்றிங்க. பரவாயில்ல. மீசா, அந்த பொண்ணு போயிடுச்சா பாரு. போயிட்டாங்க. கட்டல எந்திரி. ஆட்டம் பாதிலே நிக்கிறமா. கைய முறிச்சிருவேன். எந்திரியா. என் பணையா, என் பணையா. போயிரு, போயிரு தாயே. என்ன கண்டாலே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறியே, என்னையா விஷயம்? அது வந்து உங்களை பார்த்து நான் எங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடணும். அன்னைக்கு தெரியாம உங்க வீட்டுக்கு வந்து. ஓ, அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா போச்சுங்க, அதான் அப்படி நடந்துகிட்டாங்க. ஓஹோ, அப்போ குடிச்சா அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? பரவாயில்லையே, சாராயத்தை கண்டுபிடிச்சவன பாராட்டுனியா. என்னதான் போதை ஏறினாலும் அக்கா யாரு, அம்மா யாரு, தங்கச்சி யாருன்னு தெரியற மாதிரி வச்சிருக்கானே. குட், இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒருத்திக்கு பசி கொடுமை, விக்கிறதுக்கு கம்மலோ மூக்குத்தியோ வளையலோ எதுவுமே இல்ல. இருக்கிற உடம்ப விக்கிறாங்களே, அவங்கள சொல்றீங்களா? ஆமாங்க, அவங்களே தாங்க. சரி, நான் உங்களை நேரடியாவே கேக்குறேன். உங்ககிட்ட ஒருத்தி வந்து ஐயா பசின்னு கைய நீட்டுறா, அவ கையில நீங்க காசு போடுவீங்களா இல்ல கைய பிடிப்பீங்களா? ஆட என்ன கதை, எப்படி கைய பிடிக்க முடியும்? அதான் பசின்னு சொல்றாள்ல, நாலாம் கௌரவமா காசை கொடுத்துருவாங்க. அடே, பரவாயில்ல, இந்த ரேஞ்சில உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? அப்போ உங்களை திருத்த சான்ஸ் இருக்கு. ஆனா என்னங்கப்பா ஒண்ணும் புரியல, நான் இன்னும் திருத்துருவ அலையிற மாதிரியோ வீடோட போய் காத்துட்டுற மாதிரியோ வந்து திருத்திடுறா அடைக்கிறேன்றா. இந்த புள்ள எப்படி இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பத்தியா? இந்த வீட்டுல வந்து வேலை செய்யற புள்ளையா இந்த கார்த்திகேயன்? நம்பி நகை கொடுத்தமிச்ச பாவத்துக்கு கூட போன தங்கச்சி புருஷனையே தைரியதாட்சணம் பார்க்காம கொலை பண்ணிட்டான். வழிமறிச்சு கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு பொய்ய சொல்லி மொத்த பணத்தை வாயில போட்டுக்கிட்டானே இந்த புது பணக்கார. சரி விழுடி, பெரிய இடத்து விவகாரம் எல்லாம் நமக்கு எதுக்கு? பையன் கான்வென்ட்ல படிச்சதுக்கு இந்த ஏரியாவே கூட்டி விருந்து வச்சிட்டீங்க, நாளைக்கு உங்க பையன் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தா அந்த ஊரை கூட்டியே விருந்து வைப்பீங்க போல இருக்கு. ஒருத்தருக்கா நம்ம ஊர்ல மூணாம் வாய்ப்பாடு முழுசா தெரியுமா? ஆனா என் பையனை படிக்க வச்சு ஒரு கலெக்டர் ஆக்க போறையா, அதான் என் ஆசை. என்ன இன்னைக்காவது உன் பொண்ணுக்கு தலையில கொஞ்சம் என்ன வச்சு வரக்கூடாது? அது என்ன பண்ண அப்படியே தான் இருக்கு, அடங்காதுங்க. ஆமா, எங்க போவோம் சம்சாரத்துக்கு? அவ மாடு மாசிட்டு பாருங்க, அவருக்கு வந்த போட்டோவுக்கு எடுத்து போடுவாங்க. என்னமா, யார் வேணும்? வீட்ல கார்த்திகேயன் இல்லீங்களா? இல்லம்மா, அவன் எங்க வெளியில போயிருக்கான். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் அப்புறமா வரேன். இல்லம்மா, என்ன விஷயம் சொல்லு, நான் வேணா வந்த உடனே சொல்லிடுறேன்.
சொல்றத மறக்காம அப்படியே அவர்கிட்ட சொல்லிடுவீங்க? ஓ சொல்லிடுவேனே. என்னமா அது? அவர்கிட்ட நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன் சொல்லிடுறீங்களா? ப்ளீஸ். ஐ லவ் யூ தானே, அப்படியே சொல்லிடுறேன். ஐ லவ் யூனா என்னமா? அதுக்கே தெரியும். ப்ளீஸ் சொல்றீங்களா? டேய் கார்த்திகேயா, என்னமா? அந்த புது பணக்கார பொண்ணு உன்னை தேடி வந்தாப்பா. யாரு? அந்த ஐயாரிட்ட குள்ள வச்சிருக்காயா? என்ன வேணுமா அவளுக்கு? உங்ககிட்ட சொல்ல சொல்லி ஏதோ சொல்லிட்டு போனா, அத நான் மறந்துட்டேனே. அதுக்கு நீங்க கேட்காமல இருந்திருக்கலாம்ல. ஹா, ஞாபகம் வந்துருச்சுப்பா. ஐ லவ் யூனு உங்ககிட்ட சொல்ல சொன்னா. அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு 40 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், அதை உடனே திருப்பி கேக்குறா. அவ்வளவுதாம்மா. அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கடா போற? அவரு கரண பைசல் பண்ண போலமா, காதல பைசல் பண்ண போயிட்டு இருக்காரு. அப்படின்னா? ஐ லவ் யூ டாக்க, அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வர ஆசைப்படுறேன்னு அர்த்தமா. அடிப்பாவி, என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணு அந்த வார்த்தை எங்கிட்டயே சொல்லிட்டு போயிருப்பா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, சூழ்ச்சியில இருந்த சொத்தை அந்த சுள்ளி இழமிட்டுருவோம். டோன்ட் வரிஸ். பின்னாடி பெரிய அமர காதல் நாங்க அப்படியே மண்டை போட்டு பொங்கடி காதலிக்க மூஞ்ச போற அரஞ்சு. ஆமா, நீ இல்லாம இந்த உலகத்துல என்னால உயிரோட இருக்க முடியாது. பட்டி கடந்து செத்து என்னது குட்டச்சி சாவரங்க விடன்றா? நிஜமாவே மண்டை போட்டுருவா? கார்த்திகேயா நம்பாதரா, நடிக்கிறாளுங்க. பண்ணிட்டேன்னு கேட்டேன்,
பாப்பா என் செல்ல கண்ணு ரேகா சிங்கார குறவள்ளியே என் ராசாத்தியே சிங்கூரத்தே மல்லியே அடி வா 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 சந்தோஷ பூவள்ளியே சின்ன பொண்ணு பாப்பா என் செல்ல கண்ணு ரேகா சின்ன பொண்ணு பாப்பா என் செல்ல கண்ணு ரேகா வட்டழகி கணுக்காலு நெட்டழகி வட்ட நிலா ஒளி சிந்து பொட்டழகி வெட்டுமல அடிவார சந்தையில அக்கறையா என்னை தேடி வந்தவளே சுந்தரி முத்துண முந்திரி சூடாச்சு மூச்சு ஆட்டம் பாட்டு காசம் போடு சின்ன பொண்ணு பாப்பா என் செல்ல கண்ணு ரேகா பையன் தள்ளி தள்ளி படுத்துக்கிறான் தினமா சண்டை போற அந்த பொண்ணு கூட வெடிட்டு பேசிக்கிற இவ என்ன பஞ்சரான பசங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்கான வாடாங்க கவர் ஒண்ணு மாப்பிள்ள சவகாசம் உனக்கு வேண்டாம் பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசம் ஊரையே எடுத்து தகராறு பண்ணி அவன் உன்னை தங்க வச்சானே அப்பவே நினைச்சேன் எலி என்னடா அம்மனத்தோட ஓடுதேன்னு சின்ன வயசு பொண்டாட்டி மாமியார் மாமனார் கூட சண்டை போட்டு போயிட்டாங்க ஜாக்கிரதையா நடந்துக்கப்பா இந்த கிழவன்ல பாருப்பா அவனுக்கு இருக்கவே இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானுங்க இப்ப அங்கேயே டேரா போட்டானுங்க
என்னைக்காவது எசக பசக பேச போறானுங்க, அவன் சவுக்கு எடுத்து பின்னு பின்னு பின்ன போறான். எது கூப்பிட்டீங்க? என்ன என்ன சோழிக்கு போலையா? போகணுங்க, கஞ்சி காய்ச்சிட்டு இருக்க குடிச்சுட்டு போக வேண்டியதானு. ஏண்டா, நீயும் பஞ்சாதியும் ஒருத்தர் ஒருத்தர் சிநேகமா இருந்து கல்யாணத்தன்னைக்கு உங்க அக்கா புருஷன் தகராறு பண்ணி தாலியை கட்டினியாமா? ஆமாங்க. அப்புறம் தள்ளி படுத்துக்கிறீங்க? இது ஒரு படமே கூப்பிட்டு வச்சு கேக்குறீங்க பாருங்க. அச்சேனா கழுத, கல்யாணத்துக்கு நகையும் போட வாங்கணுமல்லே? ஆமா, நானும் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசுல வாங்கிட்டு வந்தேன். வந்து பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்தேன், அவனை தேடிட்டான். சுட்டாங்களா? ஆமாங்க. அதையும் நான் மாமங்கிட்ட வந்து சொன்னங்க, அவன் டங்கு டங்கு டங்குன்னு கூச்சிட்டு நம்ப மாட்டாங்க. ஆனா இவ கட்டுநாய மாமனத்தான் கட்டு வேண்டும் ஒத்தக்கால நின்னுட்டாளுங்க. நானு என்ன ஆனாலும் சரி அப்படின்னு தாலி கட்டி விட்டானுங்க. சரிடா, அதுக்கு இதுக்கு என்ன? அதுல இருந்து ஒரு வைராக்கியங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு நகையும் புடவை என் பொண்டாட்டிக்கு வாங்கி போட்டு என் மாம முன்னாடி உண்டை நிப்பாட்டி நானும் ஆம்பளாண்டா நிரூபிச்ச பிறகுதான் குடும்பம் நடத்ததான் முடிவு பண்ணிருக்கேங்க. அதனால அது வரைக்கும் நான் ரெண்டு பேரும் தொட்டுக்கிறது இல்லைன்னு எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைங்க. சரி, எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்க? எங்க சாமி, பாதி பணம் சேர்த்திருக்க. இப்பெல்லாம் ஜனங்க சொல்லி வச்ச மாதிரி அடிச்சுக்கிற வரல வேடிக்கை பாக்குறாங்க. அடிச்சு முடிச்சு வசூலுக்கு தட்டு எடுத்தா அம்பேல்னு காலி ஆயிடுறாங்க. இன்னும் பாதி பணம் சேர்க்க எப்படி 6-7 மாசம் ஆயிரும் சாமி. சரி, அதுக்காக 6 மாசம் தள்ளி போடாரா, மீதி பணத்தை நான் கொடுக்குறேன் சாமி. ஏ, அது உட்காந்துருக்கான்ல வெட்டி பசங்க, அவனுக்கு என் பணத்தை நான் வாங்கி கொடுத்தன சாராயத்துக்கு இந்த ஊர்ல 10 கல்யாணம் பண்ணிருப்பேன்டா. இதை நான் என் தங்கச்சிக்கு பண்ற சீதனமா வச்சுக்க. இரு, பணம் எடுத்துட்டு வர. ஆளுத்தா வெட்டு குத்துன்னு பேசுறார தவிர மனசு என்னமோ லட்டு மாதிரி தான். சீலை வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடு இல்லையா? பறந்துகிட்டு வந்து நிக்க மாட்டேன். சீலையும் தாலையும் மட்டும் வாங்கி வந்து நிக்காத. என்ன தலை நிறைய மல்லிப்பூ, தலைமாட்டுல வச்சுக்க நாலு ஊதுபத்து குச்சி வாங்கிட்டு வா. அடேங்கப்பா, அசத்தீர்வ போல இருக்க. படத்துல வர்ற மாதிரி பாட்டுக்கிட்டு பாடிடாத, பக்கத்துல இருக்கிறவனுங்க ஓசிலேயே ஒளி ஒளி பாத்துருவானு. மூஞ்சாப்பா, பழைய சோறு குடிக்கிறதா? கையில இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு எவன் பழைய சோறு குடிப்பான்? சரி சரி, சீக்கிரம் வந்துரு. ஏண்டா சொக்கு, அந்த சவுக்குல அடிச்சுட்டு அவன் பொண்டாட்டி அடுத்த வாரம் ஏற்காட்டுக்கு போறான் சொல்றான். ஆமா, அந்த வித்தகர மண்டாட்டி ஏற்பாடு பண்ண சொல்றாருமா? இது பாருங்க, எனக்கு ஏதாவது துரோகம் பண்ண நினைச்சீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். ராத்திரியில தூங்கும் போது தலையில கள்ள தூக்கி போட்டுருவேன். போடி, வயசு பிள்ளை வச்சுட்டு பேச பேசாடியது என்னடா ஒரு 10 ரூபா இருந்தா கூட சமா எதுக்கு சனமா போனா சமா காலே ஒழுங்கு நமக்கு தெரியல 10 ரூபா எங்க மட்டாட்டி சமா என்ன இழிப்பு இல்ல? ஒன்னு நினைச்சேன், சிரிச்சேன். நீ என்ன நினைப்ப, எப்படி எப்படி நினைப்ப, என்னென்னலாம் நினைப்பேன்னு எனக்கு தெரியும்ல. இங்க வர. டே, இந்த வீட்டுல வேலை செய்யற வரைக்கும் கற்பனை கிற்பனை பண்ணுனே உன் கழுத்து நெரிச்சு குழி போடுவேன். ஜோக்கர் ஐயா வணங்க. ஐயா ஐயா வர சொன்னீங்க. உக்கரியா தண்ணி போடு. இருக்கட்டுங்க, பரவாயில்ல போடு. பரவாயில்ல, வேலையை சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லையப்பா, நம்ம எம்எல்ஏ இல்ல கர்ணாகர அவங்க கட்சிக்குள்ள ஏதோ கசமுசா போல் இருக்கு. பேர கட்சி ஆள்னா அவனே முடிச்சு போடுவேன். அவங்க கட்சிக்கிறனால யோசிக்கிறான் போல் இருக்கு. கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறாங்களா? ஆட நீ வரப்பா. இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு சண்டை வர்றதை விட கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறதா அதிகமா போச்சு. அது எந்த கட்சி? ஏ சொல்லி போட்டு, நாங்க ரெண்டு பேர் மாட்டிக்கிறதா? சும்மா ரேடே, ஒரு விலாஸ் மேல குடுத்துருக்கானுங்க. பாத்து கைய கால வாங்குறதுன்னு வாங்கி போட. பணம் வேணுமா? இல்ல வந்து வாங்கிக்கிறேன் முதலாளி. முதலாளி, இந்த விலாச எழுதி கொடுக்குறப்ப கைய யாருக்கு எடுக்கணும் காலை யாருக்கு எடுக்கணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னா தெளிவா எடுத்துருவேன். இல்ல மாத்தி எடுத்துரும் பாருங்க. அப்புறம் வரணும் முதலாளி. இந்தப்பா, எனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிட்டு நான் வர்றேன். யாரு சாருங்களா? உங்க உதவி இருந்தாதான் என்னால சண்டை போட முடியும். எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேன். வர முதலாளி. என்ன முதலாளி இவ்வளவு கேள்வி பேசிட்டு போறான்?
நீயும் அவன் அப்படி கேட்டிருக்கூடாது, அவனும் உன்னை அப்படி கேட்டிருக்கூடாது. இது பாரு, நம்ம கையால் என்ன முடியுமோ அதை தான் நாம் செய்யணும். காலம் சிறாடே பரதேசனாய். சட்டத்தை சீக்கிரம் வா, போய் பார்க்கலாம். அண்ணா வாங்கண்ணா. வணக்கம் அண்ணா. என்ன நீங்களே மேல வந்துட்டீங்க, கூப்பிட்டு தான் நான் கீழே வந்திருக்க மாட்டேன். என்னடா அதெல்லாம் கயிறுங்கண்ணா? ஒண்ணு இல்லைங்கண்ணா, உங்க வண்டி எல்லாம் பிரேக் எல்லாம் போகுதுன்னு சொன்னாங்க, அதான் ஒரு கைத்த போட்டு பார்த்தேன். வண்டி அப்படி வச்சு நினைச்சுங்களாண்ணா? கிண்டலா போச்சா? உங்க கிட்ட கிண்டல் பண்ணுவாங்களா? சும்மா சண்டை போடலான்னு தான் ரெடி ஆகிக்கு. ரெடிங்களாண்ணா? எப்படி வெத்தல போட்டு வரட்டுங்களா, இல்ல உங்களுக்கு போட்டு விட்டு அப்புறம் நான் போட்டுட்டுங்களா? பதவி என் நோக்கமல்ல, பாமர மக்கள் மேம்பாடே என் நோக்கம். அதற்காக உழைப்பேன் 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 என்று தீராவேசமாக பேசினார் எம்எல்ஏ கருணாகரன். அப்படியே போட்டிருக்காங்க, கூட்டத்துல கைதட்டி பிச்சு விட்டானுங்க. நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதை உடியா, அதான் தினம் பேசுறதாச்ச. அந்த கோயில்கிட்ட ஆடிக்கிட்டு இருந்தா ஆட்டக்காரி ஒரு மார்க்கமா இருந்தாயா, அதை நீ கவனிச்சியடா? நீங்க காருக்குள்ள இருந்து கண்ணாடி வழியா பார்க்கும் போதே தெரியும் எனக்கு அந்த பாத்தி இப்ப எங்க இருக்குன்னு. நான் விசாரிச்சிட்டேன், அவங்க அந்த கிறிஸ்டியன் சுடுகாட்டு தங்கி இருக்காங்க. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கடா.
வருமான வேற ஏதாவது கௌரவமான தொழிலா பார்க்க கூடாதா? நான் வரேன். போறவளே போறவளே பொன்னுரங்கம் பொன்னுரங்கம் என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கம் ஏ சின்ன சவகாசம் உனக்கு வேண்டாம். பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசம். நீ கொடுக்கற தண்டனை சாவா இருந்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆரம்பி. அதையம்மா கேக்குறீங்க? ராத்திரி உன் பொண்டாட்டி யாரும் கெடுத்துட்டாங்களா? மாப்பிள்ளை தான் கெடுத்துட்டான்னு சந்தேகப்பட்டு இப்படி போட்டு அடிச்சு விட்டுமா? சொல்லு எங்க சொல்லு
என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. கண்ணுங்கிறது ஆணுக்கும் ஒண்ணுதான், பொண்ணுக்கும் ஒண்ணுதான். நான் சொல்றத கேளுங்க, இங்க இருந்து போங்க. நேற்று ராத்திரி அவரோட தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் உன் மனைவியை கெடுத்திருக்க முடியும் சொல்லியா? எதுக்கும் வேலையோ நான் சொல்றத நீ நம்பலடா. அவர் அடிச்சே கொண்டுடு. எனக்கு கையை தூக்கி தண்டா பழக்கம், கையை கட்டி நின்று பழக்கம் இல்ல. நீ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா என்ன சந்தேகப்பட்டு பாரு, அந்த வழி தான் என்னால தாய்க்க முடியுது. நான் ஒரு அப்பனா தெரியல, அது அடா தெரியல ஆயிடா. சத்தியமா சொல்றடா, உன் பொண்டாட்டி என் கூட பிறந்த பொறப்பாடு எடுத்தா தாலி வாங்க படம் கொடுத்து என்ன சந்தேகப்பட்டுட்டியடா, சந்தேகப்பட்டுட்டியடா. என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சு. எடுத்தது நீங்க தான், அதுக்கு ஏற்பாடு பண்ணது நாங்க தானே. தெரிஞ்சா ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நாய் அடிக்கிற மாதிரி கல்லால் அடிச்சு கொண்டுவாங்க சார். ஒடுங்கயா, அது பெரிய பிரச்சனை பேசிக்கிட்டு. நாட்டுக்கு இப்ப அதான் முக்கியம், வந்த வேலைய பாத்துட்டு போவீங்களா? ஏதோ வந்துட்டானுங்க. அந்த பொண்ணை பத்தி சொன்னவனு உனக்கு வந்ததே கோபம். அடேங்க அப்பா, அந்த அடி அடிச்சாதான் அவனுங்க அடங்குவானுங்க. கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னு பேப்பர்ல போடுறாங்களே தவிர அதுக்கான அறிகுறியே இல்லையே. கடையா தானமா மூடினாங்க, மாய மூடினாங்களா? இது பிளாக்குமா கண்டுக்கிறத கண்ணு. இங்க வாங்க. யோ போயா, கூப்பிடுறாங்கல்ல. அவரே இல்ல, உங்களை தான். வாங்க. என்னங்களா வாருனுங்க. பாட்டில் மரட்டா, பாட்டில் மர, மரட்டா பாட்டில். என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாம் வாங்க. உங்களை கெடுக்கிறதே உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்ப நீங்க அவங்க சகவாசத்தை கட் பண்றீங்களோ அப்பதான் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். போ நிறுத்துங்க, சும்மா அனாவசியம் பேசாதீங்க. நேத்து வந்தவங்க நீங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நல்லா கூட பழகிட்டு இருக்காங்க. அவன்ல போய் கட் பண்ண சொல்றீங்களா? வேணாம், நம்ம வேற ஏதாவது பேசலாங்க. நட்புங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத ராஸ்கல்ஸ் அவனுங்க. நீங்க வாங்கி கொடுக்கிற சாராயத்துக்காகவும் அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்காகவும் தான் அவனுங்க உங்களோட பழகிட்டு இருக்கானுங்க. போக நிறுத்துங்க, என் பிரண்டில் பத்தி அவ்வளவு கேள்வி பேசாதீங்க. சொக்கரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் நீ செத்துறேன் கூட அவனு செத்துருவான் தெரியுமா? நீங்க இல்லாத போது என் காதுபட என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? இந்த நாய் மண்டையை போட்டாதான் நமக்கெல்லாம் ஒரு விமோச்சனம்னு பேசிக்கிறாங்க. போதுமா? சொல்லிருப்பானுங்க, ஆனா அவ்வளவு மோசமாலாம் சொல்லிருக்க மாட்டானுங்க. நீங்க என்ன நம்புனா நம்புங்க,
இல்லாட்டி போங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும். அப்ப நான் சொன்னதெல்லாம் சத்தியம்னு புரியும். சத்தியமா? கையை புடிச்சிட்டானே. நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம சாகனம் நினைப்பானுங்களா? நினைச்சாலும் நினைப்பானுங்க. இந்த நாயில் நம்ப முடியாது. எதுக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். வந்துட்டீங்களா? எல்லாம் கடைசியா உதரம் ஒன்ன மூஞ்ச பாத்துங்கடா. நான் சாகிறதா முடிவு பண்ணிட்டேன். அடிக்காதீங்கடா. எல்லாம் உங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே என்கிட்ட புடி தூண்ற பரதேசி பசங்கடா. உங்களுக்கு எல்லாம் உண்மையான அன்பு கிடையாது. பாட்டில் இருக்க சாராயமும் பாக்கெட்ல இருக்க பணமும் இருக்கிறதா உங்க சாவகாசம் இல்ல. தீந்துச்சு தூங்குறப்ப தலையில கள்ளத்துக்கு போட்டு சாவடிச்சிருக்கீங்க. அண்ணா வெண்ண, நீங்களும் அயோக்கிய பசங்க எனக்கு முக்கியமா இருந்ததுன்னு தகவல் வந்திருக்கு. விசுவாசம் இல்லாத நாய்களோட வாழ்றத விட விசுவாசம் உள்ள பேய்களோட போய் சேரத நான் முடிவு பண்ணிட்டேன். நண்பர்களை நம்பி நாசமா போன என்னோட வாழ்க்கை பிற்காலத்துல என் போன்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். போடா சாகரன் கை உடஞ்சா கால் உடஞ்சாடா. நீங்க வர வேண்டாம்டா. முடிவு பண்ணி மூணு நாளாச்சு தம்பி. பதினெட்டாவது பாட்டில் பத்தொன்பதாவது பாட்டில் ரத்த வந்தி எடுத்து சாக போறது போனா. நீ ஆள் தானடா. எல்லாம் அந்த மச்சோட அடிச்சு ஆளுக்கு ஒரு செங்கல் எடுத்துக்கடா. ஆனா என் கல்லறை வந்து சொல்றாரு. ஏய், உண்மையிலேயே செத்துட்டானா இல்ல உயிரோட இருக்கானான்னு பாரு. உண்மையிலே செத்துட்டான். செத்துட்டானா? அப்பா அமைதி அமைதி. ஏய், நீ என்ன பண்ற? இப்படித்தான் ஊருக்குள்ள போய் இந்த மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ள செத்துட்டாரு. இன்னையில இருந்து சொக்கன்னா தலைவர் சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் சார வைக்கலாம். போடா போடா. சடலத்தை எப்படி நீ அடக்கம் பண்றது? சந்தன கட்டிலே எரிச்சிருவோம். அந்த அஸ்தி எடுத்துட்டு போய் தெங்கையிலையும் காவேரியிலும் கரைச்சிருவோம். கரைட்டுங்க போடா. இவர்களை சிலை செஞ்சு இருப்பாங்களா? ஒரு மழை ஓரமா இழுத்து விடுற. அண்ணே மாலை போடலாமா? அண்ணே எத்தவனுக்கு இதுக்கடா மாலை? தலைவனுக்கு போட்டு அழகு போறா. சரிண்ணே. தலைவர் சொக்கன், தலைவர் சொக்கன். அவன் செத்த பிறகு கூட லட்சணமா இருக்கிறான். நீ மாலை மரியாதை எல்லாம் செஞ்ச பிறகு அப்படியே தான் இருக்கிற. என்னடா சொன்ன? இந்த பண்ணாட பண்ணிக்கு போறாம கிளீனர் நாயே. ஏய் தாரதா பட்டாடிங்கடா. அவசரப்படாதீங்க. சும்மா இருங்க. என்னங்க இந்த கோணம் என் முனியா இருக்காங்க? பொண்ணு கல்யாணம் பணம் கேட்டாங்க. நான் தான் இருடான்னு கையில இந்த பணத்தையும் கொடுத்து வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னை வரைக்கும் மார்வாடிக்கு வட்டி நான் கட்டிட்டு இருக்கேங்க. அந்த நாய் பணத்தை பார்த்து நின்றுகிட்டு போயிட்டாங்க. ஒரே ஆட்டங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, சாயந்தரத்துக்குள்ள ரெண்டு பேரைய போட்டு தாக்குறேன்னா எனக்கு தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் வந்துடுறேன். கோவப்படுறீங்க? கோவம் தான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணம் தெரியுமா? இந்த கோவம்னா என்னன்னு தெரியுமா? என்னங்க? இந்த விளக்கம் விஞ்ஞானம் நமக்கு தெரியாதுங்க. இங்க பாருங்க, கோவங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இருக்கிற மிருகம். அந்த கோவத்தை கட்டுப்படுத்திட்டா
மத்த குணங்கள்ல தானாவே வந்துரும். என்னங்க கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? ஏதோ குடும்பம் ரெண்டு மாத்திரை போட்டு கட்டுப்படுத்திடலாம், ஏதோ பிளஷர் காரணம் பிரேக்க போட்டு கட்டுப்படுத்திடலாம். கோவத்தை போய் கோவத்தை கட்டுப்படுத்த கூட ஒரு பிரேக் இருக்கு. இதுதான் பிரேக். இதுல 108 முத்து இருக்கு. எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா எண்ணுங்க, பாதி எண்றதுக்குள்ளேயே கோவம் தானா போயிடும். என்னங்க காவி கமண்டலம் கொடுத்து என்ன சாமியார் ஆக்கிறீங்க போல இருக்கு? ஏங்க ஒரு நல்ல மனுஷனா அனாவசியமா நான் ஏன் சாமியார் ஆக்கணும்? நிஜமா வேணும் நல்லவன் சொல்றீங்க? உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது, உண்மையிலேயே நீங்க நல்லவர் தான். என்ன கட்டின பொண்ணாட்டி போட்டு மாடு மாதிரி அடிச்சிட்டு நீல ஆம்பளையடா. ஏப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அரிசிமா சண்டை போட்டா விளக்கி விடலாம். இந்த நாட்டு முடித்த கழுதை பொழப்பா போச்சு. இப்படிதான் போன வாரம் சண்டை போட்டாங்க, நான் போய் விளக்கி விட்டேன். அதுக்கு என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொன்ன தெரியுமா? என்னடா சொன்ன? ஊரே கூட நின்று வேடிக்கை பாக்குது, நீ மட்டும் என் அக்கறையை தடுக்கிற, உனக்கு என் பொண்டாட்டியும் ஏதாவது கனெக்ஷனா அப்படின்னு தார் ஓட்டுதல் கேட்கான். இல்ல தேவையா? இப்படி ஒரு பொண்ணு இருக்கும் போது அவ எனக்கு தேவையா? இல்ல கண்ணு இதுல 108 முத்து இருக்கு. எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா எண்ணுங்க, பாதி எண்றதுக்குள்ளேயே கோவம் தானா போயிடும். டூட்டிக்கு போறீங்களா? இல்லங்க வரேன். என்ன சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டீங்களான்னு சாதாரணமா தானே கேட்டேன். அதுக்கு போய் நீங்க கண் கலங்கி. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நமக்கு 7.5 வயசாச்சுங்க. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை என் காதால கேட்டது இல்லைங்க. ஜெயில இருக்கும்போது கூட மணி அடிச்சா மானங்கட்ட சோறு போட்டுருவாங்க, வெளியில இருக்கும்போது காசை விட்டு அறிஞ்சா கடகார சாப்பாடை கொண்டு போட்டு போயிடுவான். முதலாளி வீட்டில் ஏதாவது விருந்து விசேஷம்னா அவங்க எல்லாம் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்க, நமக்கு நாய்க்கு சோறு வச்ச மாதிரி தட்டில் போட்டு தள்ளி விட்டுருவாங்க. அப்படி வளர்ந்தாச்சுங்க. திடீர்னு நீங்க இப்படி அக்கறையா கேட்டீங்களா, மனசு கஷ்டமா இருந்தது. சொந்த பந்தத்தோட இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா நடக்கிற நிகழ்ச்சி கூட நம்மள போல இருக்கிறவங்களுக்கு நிறைவேறாத ஆசையா போயிடுது இல்ல? என் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா? என்ன பாக்குறீங்க? விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு சொந்தக்காரங்க இல்ல, போறதுக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்ல, அதனாலதான் கூப்பிடுறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நமக்கு என்னங்க, நீங்க கோழி அடிச்சு குழம்பு வச்சாலும் சரி, கூழ கரைச்சு ஊத்தினாலும் சரி, நீங்க கூப்பிட்டதே பெரிய விஷயங்க. நான் சுமாரா தான் சமைப்பேன். ரொம்ப எதிர்பார்த்து வந்து ஏமாந்துறீங்க. ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. என்னங்க கையில இருந்து வச்சு பண்ணுங்க, மாச கடிச்சு கடங்கட வாங்காதீங்க. மலேரியா வர்றயா? கோழி வீடு எல்லாம் எது விசேஷமா? என்ன விசேஷம், மாப்பிள்ளை விருந்து கூப்பிட்டுருப்பாங்க, அதுதான் தடபொருளா போறாங்க. அது என்னையா மாப்பிள்ளையில விருந்து கூப்பிடுறாங்க? நம்ம நல்லா கூப்பிட்டா போக மாட்டேங்கிறோம். சரி விடு, அவனுக்கு வாலிபம் இருக்கு, நம்மளுக்கு ஏதாவதெல்லாம். அட எனக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு தான்மா, எப்படி வசதி? வந்துருட்டுமா? நான் கூட வரும்போது கோழியை உரிச்சே வாங்கிட்டு வந்துடுறேன், இல்லன்னா அங்க வந்து உரிச்சுக்கலாம். நீ எப்படி சொல்ற? என்னடா நான் முறைக்கிறேன். என்ன
என்னங்க அடிவேர் இல்லாத ஆலமரமும் ஒண்ணுதா, அப்பா அத்தா இல்லாத குழந்தைகளும் ஒண்ணுதா, உறவுன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லாம உங்க உயிர் துடிக்கிற துடிப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானும் ஒரு அனாதையாச்சு. கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யலாம், கவலையை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லலாம், ஆனா ஒருத்தரோட உணர்ச்சியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யறது இருக்கே அது உயர்ந்தபட்ச மனிதாபிமானம். அதுக்கு விலைமதிப்பே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கும் ஒரு விலை இருக்கு. உங்க மேல நான் காட்டின மனிதாபிமானத்துக்கு நான் கொடுத்த விலை விபச்சாரிங்கிற பட்டம். இன்னும் உங்களுக்கு வேண்டியவன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க என்ன வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேவலமா பேசிட்டாங்க. வந்தோங்கிறது எவ்வளவு பாதுகாப்பானதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ இருந்திருந்தா இந்த பொறுக்கி பசங்க இப்படி என்ன கேட்டிருப்பாங்களா? கேட்டுட்டு தான் உயிரோட இருந்திருக்க முடியுமா? எனக்குதான் யாருமே இல்லையே. Thank you.
வெறும் வாய மெல்ல முடியாது. இந்த ஊர் சொறி நாய்க்கெல்லாம் இட்டு கட்டி பேசுறதுக்கு எங்க கதை தான் கிடைச்சு. இந்த வாய் நிறைய பேசிட்டு இருந்தீங்கல்ல, இது நாள் வரைக்கும் அப்பனாத்தால அனாதையில இருந்த நாங்க இன்னைக்கு எனக்கு அவ அவளுக்கு நான் ஆயாச்சு. ஏய் மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிருவான், போனதுக்கு அப்புறம் அவளை கவனிச்சுக்கலான்னு கணக்கு போடாதீங்கடா. நான் போனதுக்கு அப்புறம் குடும்பத்தை பத்தி பேசுனீங்க, பேசுறது மட்டும் இல்லடா பேச நினைச்சீங்கன்னு தெரிஞ்சா கூட குடல உருவி மாலையா போட்டுக்குவேன். சத்தியமா சொல்றேன்டா, இந்த ஊரே எரிச்சு சுண்ணம் பாக்கிருவேன். அதுக்கப்புறம் இந்த ஊரை நானும் என் பொண்டாடி மதம் தான் இருப்போம். உங்க பொண்டு பிள்ளைகளா ரோட்ல அனாதைய அலையும். என்னங்க எம்எல்ஏக்கு செல்வா கதிவா இருக்கும் இருக்கு, எக்கச்சக்கமானவர் ஜெய போடுறாங்க. ஆயிரம் தான் காசு பண்ண இருந்தாலும் கட்சி கிச்சின்னு போனதாண்டா மரியாதை. இந்த கட்சியில சேரலாம் மேடம், காசு அதிகமா செலவாகும். அப்ப வேண்டாம். வாங்க புது பழக்காரர், வணக்கம். இல்ல நீங்க தான் வர சொன்னீங்க, சொன்னாங்க என்னன்னு கேட்டு போலான்ட்டு பிளஸர் போட்டு வந்துக்கும். பிளஸரா? புதுசா வாங்கிருக்கும்ல, 2,50,000 ஆச்சு. 1,00,000 தானுங்களே? இல்ல இல்ல, எல்லா செலவும் சேர்த்து 2,50,000. இனிமே என் கூட எங்கேயும் வராத. அப்புறமா என்ன விஷயம் சொல்லையா? அது வந்துங்க, முத முதல்ல உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்த இன்னைக்கு நம்ம எம்எல்ஏவுக்கு உங்க பொண்ணு மேல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு போச்சு. 24 மணி நேரமும் உங்க பொண்ணை பத்தியே பெனாத்திட்டு இருக்காருங்க. அட மீட்டிங் கூட மறந்து உங்க பொண்ணு பேரையே சொல்லிட்டு இருக்காருங்க. அதனால அதனால ஐயா, ஒரு பொண்ணை பெற்றவங்க கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? ஏதோ ஏற்பாடு பண்ணியவர்கள் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்களே. என்ன போலாமா? போலாம் போட, அவசரப்படாதீங்க. யோ போங்கயா. மாமா நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வெக்கப்பட்டுக்கிட்டு இவங்களை சொல்ல சொன்னேன் சோபிட்டானுங்க. நான் உங்க பொண்ணு மேல பிரியப்பட்டு கல்யாணத்துக்கு இது நீங்க அப்பவே விளக்கமா சொல்ல வேண்டியதான மாப்பிள்ள. அடப்போங்கப்பா, எனக்கு இந்த பொண்ணு மேல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னு இந்த ராத்திரில எல்லாம் பெனாத்திரார் சொன்னோன்னு கருக்கு நாய் போச்சுல மாப்பிள்ள. உங்களுக்கு என் பொண்ணை கொடுக்கல ரொம்ப சந்தோஷங்க. இப்பவே நீங்க எம்எல்ஏ, அடுத்த சுத்துல வேற மந்திரியாக போறேன்னு பேசிக்கிறாங்க. நீங்களும் 2 காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கேன், நானும் 4 காசு பார்த்த மாதிரி இருக்கேன். பண்றது பத்தியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு வெள்ளச்சோளம்ங்க, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். அதே நம்ம ஊர்ல கார்த்திகேயன் ஒரு பையனுங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம பொண்ணு சுத்திட்டு. ஏ நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு கேட்டாலும் வைய கையை கட்டி நிக்க முடியுமா? சும்மாறா, என் பொண்ணு கார்த்திகேயங்கிற பையனோட சுத்திட்டு இருந்தாளுங்க, இப்ப சுத்திட்டு இருக்காளுங்க. நீங்க கல்யாணம் பேசி முடிச்சாத்தான் நான் கண்டிச்சு வைக்க முடியும். அது பரவாயில்ல மாமா, இந்த காலத்து பொண்ணுங்க புத்தகம் படிக்கிறது, நாலு சினிமா பாக்குறது, இந்த காதல் பண்றது, இதெல்லாம் சமம் தானே? ரொம்ப தங்கமானவருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாருங்க. அவ்வளவு உயர்ந்த உள்ளன்னு சொன்னாங்க. கேனுங்க மாமா, அந்த மாதிரி நடந்திருக்காத. இத பாருங்க, நான் பொண்ணுக்கு தகப்பேன், என் பொண்ணு கார்த்திகேயனோட சுத்திச்சு. நான் சொல் பேச உரட சுத்திச்சுன்னு சொல்றேன், இதுக்கு மேல விழா வரையா என்னால சொல்ல முடியாதுங்க. சம்மதம்னா சொல்லுங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஆள் அனுப்புறேன். நீங்க தாய் பிள்ளையோட வந்து பேசி முடிச்சு போயிருங்க. ஆனா என் பொண்ணு கார்த்திகேயனோட சுத்திச்சு, அதை மனசுல வச்சுட்டு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. பாத்துங்களா நினைக்கிறேன். பையன் கொஞ்சம் விவரமானவன். பத்து கொள்ள மனு துடிக்கிறேன்.
பக்கம் கூவ சொல்லி காத சூது விட்ட சாமத்து கோழிக்கு கால ரெண்டில் சலங்க கட்டிவிட்டேன் ஓ ஜன்னல் பக்கம் பூவ சொல்லி காத தூது விட்டேன் உன்னோட நினைப்பு அடவுட்டு தண்ணியில் குளிச்சும் கூட உள்ளத்துல கொடுத்து பச்ச கண்டு வளைச்சு அணைச்சிக்க உருவாங்க கண்ணிக்க அதுக்குத்தான் வாமா நீ வாமா 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 நான் உன்ன நினைச்சேன் நான் நினைச்சேன் வாமா 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 நான் உன்ன நினைச்சேன் நான் நினைச்சேன் அந்த நேரத்தில் எல்லாம் தவிச்சேன் கண்ணி பொண்ண உன்ன கொஞ்சம் கட்டி கொள்ள மனம் துடிக்கிறது வாமா 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 நான் உன்ன நினைச்சேன் உன்ன நினைச்சேன் வாமா 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 நான் உன்ன நினைச்சேன் நான் நினைச்சேன் சந்தோஷ நினப்பு அடி தூங்கி கிடந்த மனசில் இப்ப சம்சார நெருப்பு கட்டி கொள்ள இழுக்குதடி கண்டாங்க முறுக்கு இது கல்யாணக்கு இருக்கு வாமா 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 நான் ஒன்னு நினைச்சேன் நான் நினைச்சேன் வாமா வாமா நான் ஒன்ன நினைச்சேன் நான் நினைச்சேன் வாமா 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 நான் ஒன்ன நினைச்சேன் ஒன்னு நினைச்சேன் வாமா ₹500 கொடுத்து பழம் வாங்கிட்டு வானா எத்தனை நோடு வாங்கிட்டு வந்திருக்கானா என்னடா இந்த குண்டனை நம்பி பழம் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது குழப்பி விட்டுருவேன் பாரதி ஒண்ணு சோறு பழச இருந்தாலும் பாசல் தூக்குதே ஒருவேளை கஞ்சிக்கே வழி இல்லாம சுத்தி இருந்தவன் கோப்பேன் இன்னைக்கு கம்பியில ஊத்தி பழந்திங்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருக்கேன்னா இதுக்கு எத்தனை திருகுதாளம் பண்ணிருப்பேன் தெரியுமா நீ என்ன அந்த கார்த்தியை என் கூட சுத்திட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியாது நினைச்சுக்க அதை தெரிய நான் பேசாம தான் இருப்பேன் நான் பேசினேன்னு வையே அந்த பையன் உயிரோடு இருக்க மாட்டேன் ஆ கொண்டு போடுவேன் புரியுதா சாப்பிடு அடுத்து என்ன பாருங்க எனக்கும் அந்த எம்எல்ஏவுக்கும் எங்க அப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு நம்ம எங்கயாவது ஊரை விட்டு ஓடி போயிடலாமா இத பார் கல்யாணி சொத்து சொத்தோட தன் சொந்தத்தையும் எழுந்து பிறகும் எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அது எனக்காகத்தான்
எனக்கு இன்னைக்கு கிடைச்ச புது சொந்தத்துக்காக நான் அவங்களை விட்டுட்டு உன்னோட ஓடி வர முடியாது. அப்ப உங்க அம்மாவை கூட்டிட்டு ஓடி போயிடலாமா? ஆமா, பெரியப்பா சித்தப்பா மாமி பாட்டி எல்லாரையும் சேர்த்துட்டு குடும்பத்தோட ஓடி போயிடலாமா? அப்ப உங்க அம்மாவுக்கு அவமானம் தேடி தரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன அம்போன்னு விட்டுருவீங்களா? நல்ல கதையா இருக்கே. நீங்க என்ன காதலிப்பீங்க? எவனோ ஒரு கம்பனாட்டி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்குவானா? அவருக்கு தான் முதுகு தேய்ச்சி விடுமா? எனக்கு தற்காலிகமா நிறுத்த ஒரு வழி வேணும். ராத்திரிலிருந்து எங்க பொண்ண காணாம நாங்களும் தேட இடம் இல்லைங்க. உங்க வீட்டுலதான் உழைச்சு வச்சுக்கிறதா கேள்விப்பட்டோம். கூட்டு போலான்னு வந்தானுங்க. உட்கார முதல்ல பொண்ண கூப்பிடுங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்றீங்களா? போனடே போங்கடே. நீ நானு சொல்ல கூப்பிடுங்க. கல்யாணி வாமா. வாங்க நீங்க படிச்சுவங்க. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்துச்சுன்னா விவரம் சொல்லி நீங்க தான் வீட்டுல கொண்டு வந்து விடணும். அதை விட்டு உங்க வீட்டுல உட்கார வச்சுனீங்கன்னா இதான் நீங்க படிச்சு படிப்பீங்களா? நான் ஒண்ணு உங்க பொண்ணு வேணும்னு மறைச்சு வைக்கல சார். மைனர் பொண்ணுக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு. அப்போ சட்டம்னா இது எப்படி புதுசா ஏதாவது போட்டுருக்காங்களா? இல்ல இல்ல பழைய சட்டம் தான். பழசாமடோ அதெல்லாம் இவருக்கு தெரியாதுங்க. சும்மா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும்? பாவம் காய்கறாடுங்க. கல்யாணம் கட்டி வைக்கிறவர் கட்டிக்கிறவ எல்லாரும் கூண்டோட குடும்பத்தோட கம்பி எண்ணணும். ஏதோ குழந்தைய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். இப்படி சனி சடை போட்டு வரணும் நாங்க கனவை வேண்டாம். எட்ட சடை போட்டு வந்துருச்சுங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்ங்கிற முறையில கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் உங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்தா கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புனா நீங்களே வந்துட்டீங்க. எதுங்க போலீஸ் எல்லாம் எதுங்க? அங்கெல்லாம் நான் கால் வச்சதே இல்ல. என்னடா இது பாருங்க, வந்த மாவளை வச்சு கல்யாணம் பேச முடியும்? வழக்கு மண்டைக்கு போய் பிடிச்சாலும் இருக்கிற மசில் தான் ஆடி ஆகணும். டேய் ஏதோ எம்எல்ஏ மாவளை வந்தானு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப வயசு பாத்துக்க முடியுங்களா? நம்ம டவுன்ல ரிலீஸ் மேரேஜ்ல பண்றோம். திடீர்னு நீங்க சொல்லி போட்டீங்க. நாளைக்கு வந்துடி போண்டாட்டின் கொடி போட்ட காரில் போன இவ்வளவு தானே மரியாதை எனக்கு? என்னங்க இந்த கூறு கட்டவா நான் கார்த்தி பின்னாடி சுத்தாளுங்க. சரி அது விடுங்க. இன்னும் ரெண்டு வருஷம் நான் கல்யாணம் பேச்சு எடுக்கலீங்க. என் பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி. ஐயோ நான் அவர் கூட போக மாட்டேன். இப்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு. வீட்டுக்கு போனா அவர் புத்தியை காமிச்சிருவாரு. நான் போக மாட்டேன். பெத்த தேவங்க கிட்ட பேசுற பேச்சுங்களா அது? இப்ப இவ்வளவு ரெண்டு நாளா காணவனே முன்னாடி சாப்பிடவே இல்லைங்க. ஏற்கனவே அவள் எலும்பும் துலுமா இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு நாளா என்னால தாங்க முடியாதுங்க. இவளை அனுப்பிச்சு வைங்கிட்ட புர்றா. நான் மூதேவி வேண்டி அந்த மலேரிய காரியை நம்ப வைக்கிறதுக்காக சும்மா ஒரு பேச்சு கால் விழுன்னு சொன்னா குடிய போட வேணாம் சொல்ல முடியல. உளுந்த விழுந்துட்டு போறான். நீ எருமாடுவா நின்றுருக்க. நானும் புளிக்கிட்டுமே பல்ல கடிச்சு கால் விழுந்தேன். போனா போகுது. எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சா அவ கூட சேர்ந்து சட்டம் பேசுறேன். நீ உங்க அப்ப குறை பண்ண போதோ ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியல. போலீஸ் போறாள் இல்லாமா ஒரிக்கு நாய். அப்பா நீங்க ஆயிரம் சொன்னாலும் சரி, நான் கார்த்திகேயனை காதலிக்கிறேன். நான் அதைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கத்திரிக்காய் கால் முளைச்சுமா இருந்துட்டு உனக்கெல்லாம் என்னடி காதல்? அவர் பெரிய அம்பிகாவது நீ அமராவது அப்படி ஆடி திரியுறீங்களா? மூஞ்சிய பாரு. அதாவது சோத்துக்கலாமா? அலையுதுக எட்டு வேலை கொட்டிட்டு லவ் பண்றாளுக்கலாமா? லவ் ஏய் என்னைய மீறி அவ இந்த வீட்டை விட்டு போனா உன் எலும்ப மென்னு துப்பிடுவேன். சொல்லு அவளுக்கு புத்து மாதிரி. இந்த பார் உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது.
மந்திரி மாமனாராக நான் சாகவே மாட்டேன். நாயகள என்னடி அங்க மூக்க சிக்கிட்டு இருக்க? இவளை இந்த ரூம்லயே போட்டு பூட்டி வை. சோறு தண்ணியில இங்கே கூடு. இந்த ரூமை விட்டு அவ வெளியே போனா 20 வருஷம் வாழணுமே பார்க்க மாட்டேன். இங்கே போட்டு தள்ளிடுவேன். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, எப்ப வந்தீங்க? இப்பதான்டா வரேன். அடடே வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. எப்படியா இருக்க? ஏன் மாப்பிள்ள, எப்பவுமே வெறுங்க வீசி எடுத்தா வருவா, இப்ப என்னன்னா பழம் பலகாரத்தோட அமிர்தம் வந்திருக்கே. ஆமாயா, இத்தனை நாள் ஒண்டி கட்டையா கடந்த, இப்ப குடும்பத்தன் ஆயிட்டல்ல, எல்லாம் என் பொண்டாட்டிக்கு தான். அங்கெங்க போறீங்க? அந்த பொண்ணுதான் வீட்டை காலி பண்ணிருச்சு. ஆமாண்ணே, கல்யாணம் ஆகாதவர்கள் அவங்க தனியா இருந்தாங்க. அவங்க உங்க சம்சாரம் ஆன பிறகு அவங்க எதுக்கு நான் தனியா இருக்கணும்? அதான் வீட்டை காலி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கே போயிட்டாங்கண்ணே. அண்ணே சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கண்ணே, இனிமே ஜெயிலுக்கு இழுக்கெல்லாம் போகாதீங்கண்ணே. கண்ணு கலசமா பொண்டாட்டி கிடைச்சு அவளோட வாழ்ந்து பார்க்க என்னால முடியல. நீங்க சந்தோஷமா வாழ்றதையாவது நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னே. சொந்தமான பிறகு நான் சுயமா முடிவெடுக்க கூடாதுதான். ஆனா இந்த முடிவு எடுத்ததுக்காக என்ன மன்னிச்சிருக்க. வேலைக்கு மாத்தல் கேட்டு அப்ளை பண்ணிருந்தேன், டிரான்ஸ்பர் ஆர்டர் கூட வந்துருச்சு. போன வாரமே ஜாயின் பண்ணணும், நீ இங்க வரணுமே தான் லீவ்ல இருக்கேன். உனக்கு இந்த ஊர் பிடிக்கலையா? இந்த ஊர் பிடிச்சிருக்கு, ஆனா இந்த ஜனங்களை தாய் தகப்பன் தெரியாம நாம பிறந்தது நாம செஞ்ச பாவ மாதிரி, நமக்கு நடந்த கல்யாணத்தை பத்தியும் நாம நடத்த போற வாழ்க்கைய பத்தியும் இப்பவே அவங்க 1000 கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிறக்க போற நம்ம குழந்தையுடைய எதிர்காலத்தை அது பாழக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாம தான் நல்ல சூழ்நிலையில வளர முடியாம போயிடுச்சு. நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் அவது சிறப்பா இருக்கணும் என்னதான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு ஏற்பட மான அவமானத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, ஆனா அது எந்த விதத்திலையும் நம்ம குழந்தைங்களை பாதிச்சிட கூடாது. தடுக்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீங்க என் கழுத்துல தாலியை கட்டிங்க, அதே போல மறக்க மாட்டீங்கிற நம்பிக்கையிலதான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாங்க, போயிடலாங்க, போயிடலாம். பொண்ணு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டீங்க, சத்தம் போட்டு அழுகுது. மாப்பிட்டுக்காரன் காதல் விழுந்தா கேவலம். என்னடா காதல் விழுது மூக்கு விழுது? அடுத்த மேல பேசிட்டுக்கிறேன். கார்த்திகேயன் கூட என் பொண்ணு சுத்ரா சுத்ரா 100 இடம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வெக்கம் கட்டுறா கல்யாணம் கொத்துக்கிட்டா. புள்ள விழுந்துட்டு போதே. கொஞ்சம் பணம் அடித்தடி பண்ண தகராறு பண்ண, அதுக்காக நான் படி கலந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு தாலி கட்டுறதுக்கு தகராறு பண்ண ஜெயிலுக்கு போனா நான் குட்டி அழுகுமா? நீ குடும்ப ஸ்நாயக்க, நீ என் ஜோலிக்கு ஒத்து வர மாட்ட. நீ வேற இடம் பாத்துக்க, நான் வேற ஆள் பாத்துக்க. ஆமா முதலாளி, நான் குடும்ப தொழில விட்டுலான் இருக்கேன். நானும் என் பொண்டாட்டி எங்காவது வெளியூர்ல போய் நானும் பொழைச்சிக்கலான் இருக்கோம் முதலாளி. இது வரைக்கும் எனக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணும் கேட்டதில்ல. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஏதாவது வெளியூர்ல சின்னதா தொழில் பண்ணி பொழைச்சிக்கும். இந்த உதவியை பண்ணீங்கன்னா என் உயிர் இருக்க வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் முதலாளி. இந்த வேற கை காசு செலவு பண்ணி தேவை ஞாபகத்தில் இருக்கணும்னா நம்ம சின்ன எதுவுமே வேண்டாம். இடத்துக்கு முதலாளி, அட போப்பா.
அவன் தலைக்கு மேல கல்யாண காரியத்தை வச்சுட்டு நடக்குமா நடக்காத முடிச்சுட்டு நீ காசு கேட்டு கை கட்டி நிக்கிறேன். உன் பிரச்சனை தான் முன்னாடி நிக்க, அடுத்த பிரச்சனை பத்தி கவலையே கிடையாது. ஓடி போதான் அவன் துடிக்கிறான், ஓட்டிட்டு போதான் அவன் துடிக்கிறான். இதுக்கு நடுவில் கல்யாணம் நடக்குமா நடக்காத நான் கருக்கு உட்காந்துருக்கேன். நீ என்ன காசு கேட்டு கை கட்டி நிக்கிறேன். இது பாரு, இனி காசுன்னு இந்த வீட்டு வாசப்படி மறிக்காது. மாப்பிள, கை நீட்டி காசு வாங்குற உனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும், கை ஊசாம என்னி கொடுக்குற எனக்கும் ஒரு திருப்தி இருக்கணும். அதனால இந்த கார்த்திகாயன் இருக்கான்ல, டேய் போடா, இந்த கார்த்திகாயன் இருக்கானே கழுத்துல தாலியாறதுக்குள்ள என் பொண்ணை கூப்பிட்டு கம்பி நீட்டலான்னு திட்டம் போட்டிருக்கேன். என் பிள்ளை யாரு, எனக்கே பிறந்தவளாச்சா, என் வீட்டு தரத்துல பாதி இருக்குது அவகிட்ட. என்னதான் பொத்தி பொத்தி வச்சிருந்தாலும் பிடியிருக்குள்ள புட்டுட்டு போயிடுவான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த காபி சரிக்கெல்லாம் காவாத்தடுக்கல, அந்த மாதிரி காட்டி எனக்கு க்ளோஸ் பண்ணிடு, 50,000 பணம் தரேன். போயிட்டு அது எந்த விதத்திலையும் நம்ம குழந்தைங்களை பாதிச்சிடக்கூடாது. தடுக்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீங்க என் கழுத்து தாலியை கட்டிங்க. அதே போல மறக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க. முதலாளி துண்டு வரல, என்ன என் உடம்பு பூரா ரத்தத்தை பூசிக்கிட்டு வரேன். ரூபா 50,000 எண்ணி வைங்க. அண்ணே கூப்பிட்டீங்களா? ஏதோ வேலை இருக்குன்னு? ஆ, அது ஒண்ணும் இல்ல கார்த்திகேயன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலான்னு. அது எப்படி சொல்றதுன்னா, என்ன மன்னிச்சிரு கார்த்திகேயன். புது பாருங்க, 50,000 பணத்தை வாங்கிட்டு நம்ம கார்த்திகேயன் கவர்மெண்ட் மாப்பிள அடிச்சு கொண்டுட்டாக்கா. ஆமாக்கா, சீக்கிரம் புறப்படு போலாம். நீ சொன்ன மாதிரி நமக்கு இந்த ஊரே வேண்டாம், ஏதாவது ஊர்ல போய் பொழைச்சிக்கலாம். இங்க பாரு பணம், இனிமே நீ இதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இந்த பணத்தை வச்சு எங்காவது வெளியூர்ல போய் வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலாம். நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி நம்ம குழந்தைகளை கஷ்டப்பட வேண்டாம். அவங்கள நல்லபடியா அம்மா அம்மா வளர்க்கலாம். சீக்கிரம் புறப்பட போலாம். ஏது இந்த பணம்? பணம் வந்து நான் ஊரை விட்டு போறதா எங்க முதலாளிட்ட சொன்னேன். இவ்வளவு நாள் விசுவாசமா வேலை பார்த்ததுக்கு இந்த பணத்தை வச்சுக்கிறான்னு அவர் தான் கொடுத்தாரு. இந்த பணத்தை அவர்கிட்ட வாங்குறதுக்கு என்ன பார்த்து செஞ்சீங்க சொல்லுங்க. நீ கேக்குறத பார்த்தா ஏதோ சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரி இல்ல இருக்க. சத்தியமா எங்க முதலாளி கொடுத்த பணம் தாமா? ஆமா, அவர் கொடுத்த பணம் தான். அந்த கையாலாகாதவன் கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு அநியாயமா கார்த்திகேயனை கொன்னுட்டியா பாவி. அந்த பாவத்துக்கு இருக்க சம்பளம் தானே இது? அடியாளா வேலை செஞ்சுட்டு இருந்தவன மனுஷனா மாத்திட்டா மாலையை மாத்திக்கிட்டேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பெறவி குணத்தை மாத்தவே முடியாது நிரூபிச்சுட்டியா. அந்த அப்பாவி பையனோட ஆயுசு மேலே நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். காசுக்காக எதையும் செய்ய துணிஞ்ச ஒன்ன நம்பியா நான் கழுத்த நீட்டேன். என்னை கொண்டுடு. என்ன மன்னிச்சிருமா, நீ நினைக்கிற மாதிரி நான் கல் மனசு கரையில் கார்த்திகேயன் சாகல. ஆமாம்மா, நான் ஒத்துக்கலன்னா அதே பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாராவது கார்த்திகேயனை நிச்சயமா கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா நான் அவனை கொலை பண்ணல. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை கார்த்திகேயன் தடுக்க கூடாது, அதுக்காக அவனையே கொலை பண்ணணும்னு ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்க.
அதுவும் நீ இந்த ஊரை விட்டு போன ஆசைப்பட்டி அந்த ஆசையை நிறைவேற்றுன்றதுக்காகத்தான் வெக்கத்தை விட்டு சொல்றேம்மா நான் எப்படிமா உன் சம்பளத்தில் உட்காந்து சாப்பிட முடியும் எனக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் வேணும் அதுக்காக நான் இந்த தப்பை பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருப்பா உண்மையை சொல்லியா ஊர்வாயை மூடுறதுக்காக உருவானதானே நம்ம சொந்தம் அதை காப்பாத்திக்கிறதுக்கே உனக்கு இவ்வளவு துணிச்சலும் வேகமும் இருந்துச்சுன்னா அவ உயிரை கொடுத்து உறவை தேடிட்டவ அவ அதுக்கு எவ்வளவு வீரியம் இருக்கும் சாவ கிட்ட போய் சந்திச்சுட்டு வந்ததா அவ காதலனையே சந்திச்சிருக்கா அந்த சின்னஞ்சிறு சிந்த சமாதி மேலதான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னா அந்த வாழ்க்கையே இருக்க வேண்டாயா அந்த வாழ்க்கையே இருக்க வேண்டாம் போயிடியா போயிடு ரொம்ப நல்லா இருக்குமா ஊர்வாயம் முறதுக்காக கட்டின தாலின் ரொம்ப சுலபமா சொல்லிட்டு ஆனா அன்னைக்கு என் உயிர் துடிச்சினாலதான் அந்த முடிவெடுத்துன்னு உனக்கு கூட தெரியாம போச்சு வெளியே போன ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போறமா போற ஆனா ஒண்ணு விடியறதுக்குள்ள அந்த ரெண்டு சின்ன சிறுசுல ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு இந்த உலகத்தோட்டே போறேன் நேரம் இல்ல நம்ம இங்க இருந்து உடனே போயாகணும் வாமா வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க எல்லாம் இங்க வாங்க ஏய் இந்த காயிலத்து கூட போடு இப்ப இலை கட்ட பிரி நீ வெளியே வரலாம் போங்கல்ல இந்த இது எடுத்துட்டு போ போங்க சீக்கிரம் வாங்க நாங்க எல்லாம் எனக்கு தெரியும்பா என் பொண்ணு அந்த வீட்டுக்கு தான் மருமகளா போகணுங்கிறது ஆண்டவன் எப்பவோ எழுதின விதி எங்க வீட்டுக்காரர் தலைகீழ நின்னாலும் அது மாத்திரம் அவன் முடியும் இந்த நீ பண்ற கல்யாணத்தை சீரும் சிறப்புமா பண்ணேப்பா போற நடக்கிட்டு போற ஐயோ வெடிய கிளம்புற மூக்கு மேல வரலைக்கிற மாதிரி அஸ்திர மாட்டேன் அசத்து போ வர முறையாடி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் உண்டு இப்போ ஆமா மாப்பிளைக்கு வர வர கடவுள் பத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சப்பா சத்தியமா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது இடுப்புல சாவி தெரியல பேசி வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா பச்சை கடிச்சு ஊர் பூரா கொடுத்தாச்சு பெரிய பெரிய எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் தாலி கட்ட வேண்டிய பொண்ணு கார்த்திகேயனோட ஓடிட்டான்னு சொன்னா அசிங்கமா இல்ல காரி துப்புவாயா என்ன சத்தியமா சொல்றேன் மாப்ள நாலு நாளா ரூம்ல போட்டு வச்சு ஜெயின்னு சோறு வர மாதிரி போட்டேன் இந்த கழுதை எங்கேயோ அனுப்பிச்சு வச்சு நாடகம் வர எங்கேயோ அனுப்பிச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது வெடிஞ்ச அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டணும் இல்ல ஊரிய
கார்த்திகையா, நீ போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுடா. அயோக்கிய சாகடிக்கப்பட வேண்டியவன்தான். அயோக்கியன்னு தான் சாகடிச்சீங்க என்ன, சர்க்கார் உங்களுக்கு என்ன தங்க மடலா கொடுக்க போகுது? அநியாயமா உங்களை தூக்குல போட்டுருவாங்க என்ன, வீணா உங்க வாழ்க்கை அழிச்சுக்காதீங்க என்ன. என்னடா கட்டண பொண்டாட்டிய கொண்டவனுக்காக கண்ணீர் விடுறானேன்னு பாக்குறீங்களா? இவனுக்கு எங்க கையாலதான் கொல்லி வைக்கணும். அண்ணே, உங்களுக்குன்னு ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு, எனக்குன்னு யாரு இருக்கானே? இவனை கொன்னுட்டு அவ போன இடத்துக்கு நான் போய் சேர்ந்துறேன். முன்னே போச்சுல, அப்புறம் ஆளாளுக்கு மூஞ்ச பார்த்து நிக்கிறீங்க போங்க. போய் பெரியவங்க கால் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க போங்க.
மாப்பிள இத்தனை நாளா உன்னை நான் அனுப்பிச்சுட்டு இருந்தேன், இப்ப எல்லாரும் சேர்ந்து என்னை அனுப்பிச்சிட்டீங்க, நல்லது கவர்மெண்ட் மாப்பிள. வேண்டாங்க, இவ்வளவு நாள் வரைக்கும் தான் நான் கவர்மெண்ட் மாப்பிள, இன்னிலிருந்து நான் கஸ்தூரி மாப்பிள. வரேங்க. சொந்தம் என்பது அன்பானது, கண்டில் இமை போல் ஒன்றானது, பல சோதனையை இரண்டு மனமும் கடந்தது, ஒரு சாதனையை முடித்து வைத்து நடந்தது. இது பாசம் நிறைந்த குருவி மனம் பன்னீர் மலை அருவி, இது பாசம் நிறைந்த குருவி மனம் பன்னீர் மலை அருவி. சொந்தம் என்பது அன்பானது, கண்ணில் இமை போல்